அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, நீங்கள் பேசுனது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கேன். இது பண்ணிக்க வேண்டாம், இருந்தாலும் அந்த விவரத்துலேருந்து மீண்டும் மீள முடியலை. கண்டினியூவாக நான் கெஸ்ஸிங் கொடுக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். 13/2020 கெஸ்ஸிங் வந்து தரேன். ஏபிசி ஏ பார்த்திங்கன்னா 4, மிஸ் ஆனால் 9, பி பார்த்திங்கன்னா 0, மிஸ் ஆனால் 4, சி வந்து 1 அல்லது 0. கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பாக்ஸ் பார்த்திங்கன்னா 201, 794. ஏபி, ஏசி, பிசி, முப்பத்தி மூணு. அப்படி இதில் ஏதாவது மிஸ் ஆனிச்சு அப்படின்னா 11, ஏபியும் பிசியும் 11 வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதெல்லாமே 3 டிஜிட். த்ரீ டிஜிட் ஏபிசி பார்த்தீங்கன்னா 100, 170, 220. அடுத்ததாக 044. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு நம்பர் ஏறியிருக்கேன், என்ன அப்படின்னா 111, 101. நம்ம சேனலோட நம்பர் 101. மேபி நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லோரும் பார்த்து யூஸ் பண்ணி ஆடிவீங்க. அது மட்டும் இல்லாமல் 4 டிஜிட்னு இன்றைக்கி நான் அதிகமாக எடுக்கலை. 4 டிஜிட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். அது ஒரே ஒரு நம்பர் தான், 2330. ஓகேங்களா? பார்த்து ஆடிவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 டேஸ்க்குள்ளே ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது 5 டேஸ்க்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா கண்டிப்பாக பயன்படுத்தி ஆடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 4, அதே மாதிரி 4, 2. இது உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா கண்டிப்பாக பயன்படுத்தி ஆடுங்க. தேங்க்ஸ் டு ஆல். இது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து உங்கள் எல்லாத்தையுமே ஒரு உதவி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா ஒரு கேமரா வாங்குறதா ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக கொஞ்சம் நிதி திரட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சளவு நான் அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களால் கொடுக்க முடிஞ்சளவு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் எனக்கு வந்து ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. பேர் சொல்ல விரும்பலை. அப்படி பேர் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கமெண்டில் சொல்லுங்கள், யாரோட அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ உங்களுக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட இமெயில் கூட படித்து சொல்லிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்துருந்தாரு. அடுத்த நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அடுத்த ஒருத்தவங்க வந்து 2700 ரூபா கொடுத்துருந்தாங்க. அடுத்த ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 1800 ரூபா கொடுத்துருக்காங்க. இது எனக்கு அதிகபட்சம் ரொம்ப நாளெலாம் கிடையாது. அதிகபட்சம் நான் ஒரு 15 நாள் இல்லை, 15 தேதிக்குள்ளே இந்த தேதிக்குள்ளே உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தேதிக்குள்ளே பண்ணுங்கள். அதை தாண்டி எனக்கு யாரும் பணம் தர வேண்டாம். அதுக்காண்டி நான் எவ்வளோ பெரிய வின்னிங் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நான் இந்த தேதியை தாண்டி நான் யார்ட்டையும் பயணிட்டு பணம் வாங்க மாட்டேன். எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்கல. அவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணி நல்ல ஒரு கேமரா வாங்க முடியாது அப்படின்றது தான். அதுக்காக தான் நான் கேட்டிருந்தேன் உங்கள்கிட்ட காசு. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ் பா, தேங்க்ஸ் பணம் போட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அது மட்டும் இல்லாமல் என்னாலையும் சில பேர் நல்லா நிறைய பேர் நம்ம எல்லாம் என்ன பொறுத்தல உண்மையை ஒன்று சொல்லணும்னா என்ன நம்ம சொல்லணும், யாருனாலுமே பணம் இங்கே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே 100-200 தான் நம்ம வந்து லாட்ரி போட்டுட்ருக்கோம், சிரமத்தில் இருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் வின்னிங் எடுத்தால் கூட பெரிய லெவலில் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் நான் மொட்டை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.
அது மாதிரி இன்னும் 10 யூடியூப் சேனல் இருக்கலாம், நான் இதிலே ஒன்று பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்னோட ஒரு சிறு முயற்சி தான், எனக்கு கொஞ்சம் இருந்தது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் சிரமம் பார்க்காம நான் ஃபுல்லாக போடும் அப்படின்றது தான். தேங்க்ஸ் டு ஆல் எல்லாருக்கும்.